Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatinal. Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal. Ningi vidaguna maritra attukuttindra thathina pidavage devanukkum navadandavaraga yesu kristuvukkum parisutha aaviyanavarkkum ippozhudum eppozhudum sadha kaalangalilum magimai undairpadhaga naam yavarum devane magimaippaduthumbadiyaga utsagamaga paadi devane thudithu avarude naamathai magimaippaduthuvomaga பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்காகவே, பகைஞர்காகவே, மண்ணில் இறங்கி மரித்தீர், நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை உம் சாவால் மீதித்தே, உம் சாவால் மீதித்தே, ஜெயித்தடைந்தீர் வெற்றியை, நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. நிர்வென்ற படி நாங்களும் வென்றேறி போகவே, வென்றேறி போகவே, பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாச செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரம பிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து, உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமை துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரம பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பு மிக்க பரிசுத்தவான்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசமுள்ள தாசர்களே, இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாயும் உங்கள் தொழுகை தேவனுக்கு ஏற்றதாயும் இருக்கும்படி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளில் ஜெபம் செய்கிற ஒரு மனிதன் தேவனால் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை நாம் கவனிக்க இருக்கிறோம். உங்கள் கையில் உள்ள புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனத்தை
நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு என்று நாம் படிக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பது ஒன்று, கேட்பது ஒன்று, அல்லது பேசுவது ஒன்று. கணவர் உற்சாகமான மூடியில் இருந்தார். மனைவியும் கணவனும் சேர்ந்து நகை கடைக்கு சென்றார்கள். மனைவி ஒரு சிறு நகையை கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த கணவன் அதை வாங்கி கொடுக்க சம்மதம் தெரிவித்தார். இருவரும் அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வரும்போது மனைவி தன்னுடைய இருதயத்திலிருந்து இன்னொரு கருத்தை சொன்னார். நான் இந்த நகையை எதிர்பார்க்கவில்லை, அதை விட பெரிதாக அந்த கல் வச்ச அந்த கம்பளை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். உடனே கணவர் சொன்னார், நீ அங்கேயே சொல்ல வேண்டியதானே, என்னிடத்தில் போதுமான பணம் இருக்கிறது, அதை நான் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேனே என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அதாவது மனசில் நம்ம நினைக்கிறது ஒன்று, விரலால் காட்டுவது ஒன்று, அல்லது வாயால் பேசுவது ஒன்று. மனிதன் யானையை மனதில் நினைத்து கொண்டு பூனையை குறித்து பேசி கொண்டிருப்பான். அதாவது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். ஏன்னா கேட்கிறது ஒன்று, நினைக்கிறது ரொம்ப பெரியது. இவ்வளோ பெரிதான ஒரு விசாலமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு பழமொழி உண்டு, ஒரு மனிதன் தன்னால் இயன்றதை கொடுப்பான், ஆனால் ஒரு பேரரசன் தன்னால் இயன்றதை கொடுப்பான், தேவன் தம்மால் இயன்றதை கொடுப்பார். இந்த மூன்று விஷயங்களில் ஒரு மனிதன் கொடுப்பது எவ்வளவு, ஒரு பேரரசன் கொடுப்பது எவ்வளவு, தேவன் கொடுப்பது எவ்வளவு என்று நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். எ மேன் கேன் கிவ் வாட் ஹீ கேன் கிவ், எ கிங் கேன் கிவ் வாட் ஹீ கேன் கிவ், பட் காட் கேன் கிவ் வாட் யுவர் ப்ரேயர் கேன் ஆஸ்க். உன்னுடைய ஜபங்களில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். சமயத்தில் ஜபம் பண்ணுகிற ஒரு மனிதனை நம்முடைய மனதால் காட்சிப்படுத்தி பாருங்கள். திங்க் அபவுட் எ மேன் ப்ரேயிங், அவன் எப்படி ஜபம் பண்ணுகிறான் என்று பாருங்கள். எபேசியர் 3:15 நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. சகோதரர்களே, இந்த கால்கள் நடப்பதற்காக இருக்கிறது, நம்முடைய முழங்கால்கள் கீழ்ப்படிவதற்காக இருக்கிறது. கேவலம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு குற்றவாளி முழங்காலில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். சில சமயங்களில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளை அடக்குவதற்கு முட்டி போடு என்று சொல்கிறோம். ஒரு மனிதன் முட்டி போட்டால் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பொருள். இங்கே அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். 15 நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டிருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கிறீர்கள். அநேக சமயங்களில் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமுள்ள அவரை நோக்கி நாம் முழங்கால் படியிட வேண்டும். நாம் முழங்கால் படியிடும்போது தேவ சித்தம் செய்கிறவளாய் முழங்கால் படியிட வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே உத்தம இருதயத்தோடு நாம் முழங்கால் படியிட வேண்டும். எபேசியர் 16:16 நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பி ஃபில்ட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்தவர்களாக. எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அப்பொழுது நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறோம். நாட் மை வில் பட் தைன் வில், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் உங்கள் தொழுகையில் நீங்கள் முழங்கால் படியிட்ட மக்களாகவும் உள்ளான மனுஷனில் ஆவினால் நிறைந்தவர்களாகவும் வேண்டிக் கொள்வதற்கும்
நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவனை நோக்கி இந்த காலையில் நீங்கள் திரும்பும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். சகோதரர்களே, இந்த புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். அது என்னன்னு கேட்டால், கிறிஸ்து சபை இந்த ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் புதிய ஏற்பாடு முழுவதையும் நம்ம படிக்கணும். கிறைஸ்ட் அண்ட் த சர்ச். அதாவது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருகிறது, அதை எங்கே நமக்கு தருகிறார் என்று கேட்கும்போது, சபையிலே. இதை 3:21 பார்க்கிறோம். சபையிலே ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் த சர்ச். சபையிலே அதை நமக்கு வைத்திருக்கிறார். எபேசியர் 3:3 பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் பேனால் அடிக்கோடிடுங்கள், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அங்கே வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்யும்படி அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை சபையிலே அவர் வைத்திருக்கிறார். எபேசியர் 3:22 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆசீர்வாதத்தை ஒரு பாத்திரத்திலே நாம் கேட்கிறோம், ஒரு பையிலே கேட்கிறோம், ஒரு பெட்டியிலே நாம் அதை கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் தேவனால் நிரப்ப முடியும், குறைவில்லாமல் நிரப்ப முடியும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபையில் கிறிஸ்து தலையாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 10:22 பழைய ஏற்பாட்டில் 771 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு பாருங்கள், இந்த கொள்ளை அடிக்கிற மக்கள் கோடிகளை சுருட்டி கொண்டு ஓடுகிறார்கள். அவருடைய இறுதியும் வேதனையில் தான் இருக்கும். எந்த நேரத்தில் அவர்கள் பிடிபடலாம். மனிதர்கள் சம்பாதிக்கிற எல்லா கள்ளதனமான பொருட்கள் வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. அதை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் கொல்லப்படுவதை பார்க்கிறோம். எத்தனை அமைச்சர்கள், எத்தனை ஏமாற்று பேர் வழிகள், இந்த நாட்டையே அடித்து உலையிலே போட்டு கொண்டவர்கள் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவர்கள் வேதனையோடு மறிக்கிறத பார்க்கிறோம். அவன் கையை மட்டும் காட்டுவான், அந்த பணம் அப்படின்னு நினைப்பான், அப்போ செத்து போயிடுவான். அவன் சேர்த்ததெல்லாம் அவனுக்கு கிடைக்காது, அவன் அதை அனுபவிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதே, அது மெய்யான ஆசீர்வாதம். த பிளஸ்ஸிங் ஆஃப் காட் இஸ் எ ட்ரூ பிளஸ்ஸிங். தேர் ஓன்ட் பி எ ஈவில் ஆர் எ பெயின் இன் இட். நீதிமொழிகள் 13:22 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். சகோதரர்களே, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை விட்டு செல்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு பெற்றோர் அமையவில்லைன்னா கூட பரவாயில்லை. தேவன் வேறு இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பாவி இருக்கிறானே, அவனுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து உனக்கு வழங்குவார். கவனிச்சிங்களா? பாவியினுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. த சின்னர்ஸ் ரிச்சஸ் ஆர் ஸ்டோர்ட் ஃபார் த ரைச்சியஸ் மேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? உண்மைதான். வாழ்க்கையை நாம் உணர்ந்து படித்தால், சத்தியத்தின்படி நாம் நடந்தால், பரிசுத்தாவிக்குள் நாம் வாழ்ந்தால், தேவனுடைய வழியை நாம் புரிந்து கொள்ள முடியும். யாத்திரையாகமும் 12:
34 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 85வது பக்கம் 34வது வசனம். பிசைந்த மா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் வைத்து கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இந்த சம்பவம் ஒரு பெரிய வரலாற்று சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமையிலாக இருந்தாங்க. எகிப்திய மக்கள் அவர்களை சுரண்டி நசுக்கி அவர்களை வேலை வாங்கி அவர்களுடைய வேர்வை சிந்த செய்தார்கள். அவருடைய உழைப்பினால் பார்வோன் கோபுரங்களை கட்டினான், பிரமிடுகளை கட்டினான், அந்த தேசத்தை சரி செய்து கொண்டான். அவனுடைய ஐஸ்வர்யம் அனைத்தும் இந்த ஏழை ஜனங்கள் அடிமை ஜனங்களிடத்திலிருந்து உழைப்பிலிருந்து வந்தது. அவர்களை அவர்கள் கொள்ளையிட்டாங்க. 430 வருஷம் நம்ம வீட்டில் மாவு பிசைஞ்சு வச்சோம்னா அது சில மணி நேரங்களில் புளிச்சிருது, உங்களுக்கு தெரியும். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட அந்த இரவில், அந்த பஸ்காவை அனுசரித்த அந்த இரவில், அந்த 430 வருஷம் முடிகிற அந்த இரவில், அந்த மா புளிக்கிறதுக்கு முன்னால் வித்தின் 3 hours டைம் அந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதம் நடந்தது. இந்த 430 வருஷம் எகிப்தியர்கள் எவ்வளவு இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி அவருடைய உழைப்பை சுரண்டினார்களோ, வேலையை திருடினார்களோ, அவர்களால் எல்லாத்தையும் சம்பாதித்தார்களோ, அத்தனையும் கழட்டி கொடுக்கும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். ஒவ்வொரு எகிப்தியன் தன் வீட்டில் இருக்கிற அனைத்தையும் கொண்டு வந்து இஸ்ரவேலின் கையில் கொடுத்தான். இந்த மாற்றம் மாவு புளிக்கிறதுக்கு முன்னே அப்படின்னா ஏறக்குறைய 3 மணி நேரத்தில் நடந்துருச்சு. எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக புறப்பட்டு போனாங்க. நீதிமொழிகள் 13:22, பாவினுடைய ஐஸ்வர்யம் நீதிமானுக்காக வைக்கப்பட்டது. எவ்வளோ உண்மை பாருங்கள். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 25வது வசனம் பக்கம் 565 பழைய ஏற்பாடு. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. கவனியுங்கள், 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. எகிப்து ஜனங்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பொன்னையும் வெள்ளியும் அவர்களாகவே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் கொடுத்தார்கள், உடைகளை கொடுத்தார்கள். ஆனால் யோசபாத் என்ற பேரரசன் ஆண்ட காலத்தில் ஒரு பெரும் போர் ஏற்பட்டது. அந்த போரில் தேவன் இஸ்ரவேலுக்கு உதவி செய்தார். அப்பொழுது எதிரிகள் 5 ராஜாக்கள் அவருடைய சேனைகள் மாண்டன, பிரேதங்களாக விழுந்து கிடந்தாங்க. அப்படி விழுந்து கிடந்த அந்த மக்கள் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவர்கள் என்ன வைத்திருந்தார்கள் என்று தேட ஆரம்பித்தாங்க. அவர்கள் பொன்னையும் வெள்ளியும் வைத்திருந்தாங்க, அவர்கள் உடையில் மறைத்து வைத்திருந்தாங்க, அதை எடுத்து உரித்தார்கள், அதை கழற்றினார்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, 3 நாள் ஆச்சான். அதாவது அந்த பிரேதங்களிலிருந்து அந்த பொருட்களை தனிமைப்படுத்துவதற்கு, எடுத்து கொள்வதற்கு, உரித்து எடுப்பதற்கு 3 நாள் ஆச்சான். அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு ஆரம்பித்தா உயிருள்ள ஆள்கிட்டருந்தும் நமக்கு எடுத்து கொடுக்க முடியும், செத்த மனுஷங்கிட்டருந்தும் வாங்கி கொடுக்க முடியும். செத்த மனுஷன் எப்படி கொடுப்பானா, செத்துட்டு உன்னுடைய சொத்து நமக்கு தானே வரும். நம்ம எதிரி செத்து போயிட்டான்னா நமக்கு சேர வேண்டிய சொத்து நமக்கு வந்து சேர்ந்துடும். ஆகவே வி கேன் ஈவன் டேக் அவர் ஃபார்ச்சூன்ஸ் அவுட் ஆஃப் த டெட் பீப்புள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும்
எல்லா நன்மைகளை உரித்து எடுப்பதற்கு பிரேதங்களிலிருந்து எடுப்பதற்கு மூன்று நாளாயிற்று. எவ்வளோ உரிச்சிருப்பான்னு யோசிங்க. ஆகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே இந்த ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். உபாகமும் 11:10 வசனம், நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறதைப் போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த காட்சியை சற்று எண்ணி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களுக்கென்று சொந்தமாக வீடோ நிலமோ இல்லை. அவர்கள் சிறிய சிறிய குடிசைகளில் அவர்கள் குடியிருந்தாங்க. வீட்டுக்கு பின்னால் அவர்கள் குளிப்பதற்காகவும் சிறுநீர் கழிப்பதற்காகவும் ஒரு சிறு பகுதி இருந்தது. அந்த தண்ணி கொஞ்சம் தான் தூரம் ஓடும். அந்த உதாரணம் பாருங்கள், காலில் தரை எவ்வளோ கீற முடியும்? ஒரு மனிதன் சிறுநீர் கழித்தால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றினா எவ்வளோ தூரம் ஓடும்? அதில் ஒரு கீரை முளைச்சா எவ்வளோ பெரிய கீரை உருவாகும்? அந்த உதாரணம் கவனிங்க. நீங்கள் காலால் கீரை உருவாக்கினது போல அந்த நீரை பாய்ச்சினதை போல நீ விவசாயம் செய்தாய். ஆனால் இஸ்ரவேலுக்கு இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பள்ளத்தாக்குகளும் அற்புதமான விளைபொருள்களும் நிறைந்த தேசம், அங்கே எப்போதும் மழை பெய்து கொண்டிருக்கும். அந்த தேசத்தில் வருஷத்துக்கு 3 மாதம் விதைப்பு அறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 2 போகம் 3 போகம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தமது ஜனத்துக்கு 365 நாளும் வருஷம் முழுவதும் அந்த தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கும் நம்ம வீடுகளில் விதை விதைத்து அறுவடை பண்ணால் அது 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கண்கள் நம் மீது இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே எபேசியர் 3:20 வசனத்தில் நீங்கள் படித்தீர்கள், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையில் இந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்பது ஒன்று, நினைப்பது ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தருவது மிகவும் அதிகம். ஆகவே நாங்கள் முழங்கார் படியிட்டு உள்ளான மனுஷனில் பலன் அடைந்து கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மக்களாக எங்களை நீர் வழி நடத்தும். இந்த நாளின் தொழுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுதும் உள்ள பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி
விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.